குடி குடிய கிடக்கும் குடிப்பழக்கம் உடல் நலத்தை கிடக்கும். இந்த ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்களுக்கு தான் இந்த லிவர் ப்ராப்ளம் வருது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பொதுவாக இருக்கு. அது உண்மைதான். பட் ஆனால் இந்த ப்ராக்டிஸில் பார்க்குறப்ப டீ டோட்டலர் ட்ரிங்க்ஸ் இல்லாத அடிக்காதவங்களுக்கும் லிவர் ப்ராப்ளம். லிவர் ப்ராப்ளம் நான் இங்கே மீன் பண்ணுறது லிவர் சிரோசிஸ், அதாவது பெர்மனன்ட் லிவர் டேமேஜ் வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு போகிறாங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு என்ன பார்க்குறப்ப மெஜாரிட்டி ஆனவங்களுக்கு அது காரணம் வந்து ஃபேட்டி லிவர் அப்படின்னு இருக்கு. இது வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நிறைய பேர்த்துக்கு இந்த ஃபேட்டி லிவர் இருந்து 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 ஒரு 20-30 வருஷம் இருந்தவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லிவர் ப்ராப்ளம் வந்து, இது பேர் நேஷ் சிரோசிஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், நான் ஆல்கஹாலிக் ஸ்டேட் ஆஃப் ஹெப்படைட்டிஸ்னால வரக்கூடிய லிவர் சிரோசிஸ். ஸோ இந்தது வந்தாலும் அவங்க ஃபைனல் ஸ்டேஜ் பார்க்குறப்ப ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்க லிவர் ப்ராப்ளத்தினால எப்படி கஷ்டப்படுவாங்களோ அதே சீக்வன்ஸில் தான் இவங்களுக்கும் சஃபரிங்ஸ் இருக்கும். ஸோ ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்கள ஈஸியாக வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்காதீங்க, உங்கள் லிவரை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் ட்ரிங்க்ஸ் அடிக்காமல் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி லிவர் ப்ராப்ளம் வர்றப்ப அவங்களுக்குரிய அட்வைஸ் என்னென்னா, இந்த ஃபேட்டி லிவர் வராமல் நீங்கள் பார்த்துக்கிடணும். உங்கள் டயட்டாக இருக்கட்டும், ரெகுலர் வாக்கிங் எக்ஸசைஸாக இருக்கட்டும், உடல் வெயிட்டாக இருக்கட்டும், அதையெல்லாம் ஐடியலாக நீங்கள் பாடி வெயிட் எல்லாம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வியாதி வராது.